back to my channel. So, in this video, we will see a mini shopping haul. So, what do you think? Actually, we have Christmas gift set in the store. So, we have a super offer on the Target. That's why we are here. Now, this gift is here. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டார்கெட்ல இருந்து என்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. சோ நம்ம தான் பிடிக்கல அப்படினா ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இல்லீங்களா. சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 கிட்ட வந்து எடுத்து கொடுத்தாரு. சோ யூசுவலா அவ்வளவு காஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டோம். பட் வந்து அவர் வந்து அந்த அன்னைக்கு நைட் என்னை வெளியில நிக்கி வச்சிட்டு எனக்கு சர்ப்ரைஸா எடுக்கறேன்னு போய் எடுத்துட்டு வந்தாங்க. சோ அது வந்து கொஞ்சம் பத்தல ஐ மீன் கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருந்தது. சோ அதனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதோட gift card என்கிட்ட வந்து இன்னும் நான் வச்சிட்டு தான் இருந்தேன். சோ அது வந்து வந்து கொஞ்சம் ஐட்டम्स எனக்கு தேவையானது வாங்கி இருக்கேன். சோ ரொம்ப நல்ல டீல் வந்ததனால நான் வந்து இந்தியாக்கு கொண்டு போய் குடுக்குறதுக்கு ஒரு சிலதெல்லாம் வாங்கி இருக்கேன். சோ வந்து இது நோவே லைக் ஷோ ஆஃப் எல்லாம் கிடையாது. இந்த டீல் எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு பேர் ஃபாலோ பண்ணுவேன் சொல்லிருக்கேன் இல்லீங்களா. சோ அவங்க வழியில தான் எனக்கு தெரிய வந்தது. சோ எனக்கு வந்து கம்யூனிட்டி டேப் ஓபன் பண்ணினா கண்டிப்பா நான் டீல் அப்பல நான் சொல்லிருப்பேன். ஆல்மோஸ்ட் 1 வீக் இந்த டீல் போச்சு. சூப்பரான டீல். $10 குரி கிஃப்ட் செட் வந்து வெறும் $3க்கு நான் வாங்கி இருக்கேன். சோ நான் என்னென்ன வாங்குனே $50% ஆஃபர் இருந்து அது இல்லாம சோ 50% ஆஃப்னா $5 அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா $30க்கு $10 பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் இருந்து சோ பாத்தீங்கன்னா ஒரு $30 குரிய ப்ராடக்ட் வந்து ஒரு $10 கிடைக்கிற மாதிரி இருந்தது. சோ அதனால ஈச் வந்து 3.33 அந்த மாதிரி வந்துச்சு. சோ இந்த கிஃப்ட் செட் பாத்தீங்கன்னா $3 வாங்குன இதுதான் கணக்கு. சோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் செட். சோ நெயில் பாலிஷ் ரொம்ப நியூ கலர் அந்த மாதிரி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா கடைசில வந்து கிளிட்டர்ஸ் மேல வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா இது ஒருத்தவங்க கையில போட்டே நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னும் எதுவுமே பிரிக்கல. சஜஸ்ட் ஹால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரி செட் பாத்தீங்கன்னா ரெண்டு வாங்கினேன். ஆக்சுவலா வந்து $20க்கும் ஒன்னு இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பண்ணுவேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் நல்லா இருக்கும் எனக்கு கிடைக்குதுன்னு நான் நிறைய ரெண்டு மூணு நாள்ல வந்து நிறைய நான் பண்ணேன். $20 கிஃப்ட் செட் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் நான் வந்து $10 வந்து ரெண்டு வாங்கினேன். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். சோ ஒன்னு எனக்கு ஒன்னு வந்து நான் கிஃப்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். என்ன ஒண்ணுன்னா இந்த மாதிரி கியூட்டான ஒரு கிஃப்ட் செட்டா வருது பாருங்க. அதுதான் வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி. சோ இது ரெண்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் செட். நம்ம ஊர்ல நம்ம பேண்ட் போடுவோமே அதே தான். இது வந்து ஸ்க்ரன்ச்சின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்க்ரன்ச்சியும் கிரன்ச்சஸோ சொல்லுவாங்க. சோ ஆனா வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு. நான் ஒன்னே மட்டும் எடுத்து யூஸ் பண்ணேன் நான். எனக்கு ரொம்ப இது வந்து டாலர் ட்ரீலயே வந்து $1 அந்த மாதிரி கிடைக்கும். பட் அப்படி பார்த்தாலுமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட இருக்கு. நான் இது ஒரு $3 வாங்கினேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. குவாலிட்டி வந்து செமையா இருக்கு. அதே இல்லாம நிறைய டிசைன் டிசைனா பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம ஊர் பேண்ட் தான் வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் செட்ல கொடுத்தா அது எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு. சோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒன்று வந்து பன்னி வச்ச மாதிரி இருந்தது. சோ நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ இது ஒரு செட்டு. அண்ட் தென் வந்து இது ஒரு செட்டு. சோ இது ரெண்டும் வந்து $3 வாங்கினேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பிரஷ் செட்டு. சோ இது எனக்கு தேவை ஆக்சுவலா. சோ ஈவன் பேண்ட் கூட வந்து எனக்கு ஒன்னு ரெண்டு தேவைப்பட்டுச்சு. பட் எனக்கு அத்தனை தேவையில்லை. சோ அதனால நான் கிஃப்ட் கொடுக்க வச்சுப்பேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரியல் டெக்னிக் ப்ரஷஸ் இருந்துச்சு. பட் நான் அது ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன். சொல்ல போனோம்னா நான் வந்து இந்த மேக்கப் எல்லாம் வந்து இங்க இருக்கும் போதுதான் நான் பண்ற. ஊருக்கு போய் வந்து நான் அதெல்லாம் பண்ணவே இல்ல. அதெல்லாம் எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதையுமே ஏதோ ஒரு ஆஃபர்ல தான் வாங்கிட்டு இருந்தேன். சோ எனக்கு இது நிஜமாவே தேவைப்பட்டது. அதனால நான் வாங்கினேன். சோ இந்த பிரஷ் செட்டு இந்த பவுச் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன் பர்சனா பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து ரொம்ப ப்ளூயிஷா இருக்கு. கேமரால வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு பிரஷ் செட்டு. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரஷஸ் இருக்கு. மாதிரி ஒரு மாதிரி ரோஸ் கோல் கலர்ல வந்து இந்த மாதிரி ஹைலைட்டருக்கு ஐ மீன் ஃபவுண்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஐப்ரோஸ்க்கு அப்புறம் இந்த இது கண்ணுக்கு மேல போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா பிரஷஸ் இருக்கு. ஸோ இது ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா $3. ஸோ எனக்கு இதுதான் நான் வந்து இது வச்சுக்கலாம் இருக்கேன். மேபி இதை வந்து நான் கிஃப்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பவுச்சோடு வந்ததுனால நான் வந்து இத்தனை ப்ரஷ் யூஸ் பண்ண போதும். நான் ஐஷேடோஸ் எல்லாம் ரொம்ப போட மாட்டேன் நான். அதனால எனக்கு வந்து ஜஸ்ட் பவுடருக்கு அண்ட் தென் வந்து சம்டைம்ஸ் வந்து
ஐப்ரோஸ் க்கு தேவைப்படும் பட் இதுல ஐப்ரோஸ் க்கு இல்லன்னு நினைக்கிறேன் பட் என்கிட்ட ஐப்ரோஸ் க்கு தனியா இருக்கு சோ மோஸ்ட்லி இத நான் வச்சுப்பேன் இத வந்து யாருமே யூஸ் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிப் gloss செட் சோ கிட்டத்தட்ட 15 பீசஸ் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் एक्चुअली ரெண்டு mix பண்ணி இன்னைக்கு நான் போட்டுர்க்கேன் நிறைய அழிஞ்சு போச்சு என்ன சொல்றது ஓகே 15 பீசஸ் வந்து $3 க்குன்றது வந்து செம சூப்பர் தான் பட் அப்பப்ப அப்ளை பண்ணனும் நம்ம ரொம்ப வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணா போதும் அப்படிங்கற மாதிரியல்ல இல்ல பட் ஃபார் தி காஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லுவேன் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்ட் கலர்ஸும் இருக்கு அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா ரொம்ப டார்க் கலர்ஸும் இருக்கு மியூட் கலர்ஸும் இருக்கு சோ இது வந்து குட்டியா gift set மாதிரி actually இதுலயே வந்து 30 இது இருக்கு இது வந்து $10 மாதிரி அது வந்து 30 வந்து $20 அண்ட் 30 35 பீசஸ் இருக்கு அதுல இன்னும் கலர் வெரைட்டيز இருக்கு பட் எனக்கு வந்து இதுவே போதும் இதுலயே வந்து ஒரு சில கலர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இங்க பாத்தீங்கன்னா transparent lip gloss இருக்கு நம்ம ஏதாவது லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கு மேல gloss மட்டும் வைனா கூட போட்டுக்கலாம் சோ இது ஒரு செட் சோ இதுவும் வந்து $3 அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேபிலினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் இருக்குல்ல சோ பவுடர் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெவ்லானோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது காலையே பல வருஷம் ஆச்சு வாங்கவே இல்ல சோ இது வந்து நல்ல ரிவ்யூ இருந்தது சோ ஷேப் கூட எனக்கு தெரியாத இடத்துல இருந்தானே பட் நான் நிறைய வந்து யூடியூப் பார்த்து அத பார்த்தா வந்து என்னோட மீடியம் இருந்தது சோ நான் மீடியம் ட்ரை பண்ணா எனக்கு மீடியமும் கரெக்ட்டா தான் இருந்தது இது ஒரே ஒரு மீடியம் தான் அந்த இடத்துல இருந்தது நான் எடுத்துட்டேன் சோ இதல வந்து $3 எல்லாம் இல்ல இது எப்படினா நிறைய பொருள் வாங்கி 30 க்கு $10 ஆஃபர் இருந்துச்சுங்களா சோ அது யூஸ் பண்ண மேபி இது வந்து $4 ஓ $5 ஓ எனக்கு ஒரு $3 ஆர் $2 தான அவ்வளவு கம்மியா கட்டிருக்காது மேபி $3 கம்மிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஒரு $2 ஆஃபர் வெச்சுக்கோங்க சோ இது இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ நான் பார்த்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் பண்ண கொஞ்சம் லூஸ் பவுடரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணேன் நான் அதிகமாக ஃபவுண்டேஷன் எல்லாம் எங்கே இப்போ சொல்ல போனேன் இப்போ என்கிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை இருந்ததெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஸோ ஒன்றுமே நான் பவுடர் எல்லாம் போடவே மாட்டேன் ஸோ அதனால இந்த மாதிரியாச்சும் ஏதாவது போடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாய்ச்சரைசர் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதனால தான் டல்லாக தெரியுது பட் ஓகே ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஓஎஸோட லிப்பம் இது ஆக்சுவலா எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது பிரைஸ் பாத்தீங்கன்னா $5 எங்களுக்கு இது ரொம்ப நெசசிட்டியா இருந்ததுனால இது வாங்கினேன் ஸோ இது எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட்க்கு ஸோ இதோட ஃபிளேவர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டலூப் அண்ட் ஸ்வீட் ஜிஞ்சரும் என்னமோ ஒன்று இருந்தது ஆக்சுவலா ஸ்வீட்டா இருக்கு இது லிப்பம் போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிராண்ட் ஆக்சுவலாவே வந்து நல்லா இருக்கும் இஓஎஸ் அப்படின்ற பிராண்டு ஸோ இது பாத்தீங்கன்னா இப்படி ஓப்பனா இப்படி இருக்கும் ஸோ அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கு இது நம்ம நார்மலா அந்த நம்ம லிப்ஸ் சாப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் எல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ இது ரெண்டு இது ரெண்டும் சேர்த்து $5 நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு ரொம்பவும் அவசியமான ஹேண்ட் சானிடைசர் ஸோ எங்க வீட்டில் வந்து நாங்கள் பெரிய சானிடைசர் பாட்டிலாக ஒன்று வாங்கி வச்சிருந்தோம் அது ஆல்மோஸ்ட் முடிய போச்சு ஸோ இங்கே தான் இருக்கு ஆக்சுவலாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து $6 $7-$8 வாங்கினோம் நாங்கள் ஸோ இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ இது காலியாயிடும் ஸோ எப்படி ஸ்டாக் அப் பண்ணணும் இதோட ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்றது $3 என்ன ஒன்று நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து அந்த 30-10 ஆஃபில் கிடச்சிது ஸோ இது வந்து விண்டர் பெரி சென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா விண்டர் ஒண்டர்லேண்ட் இருக்கு இது எல்லாமே இப்போ இருக்கு சீசனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஸோ இது ரெண்டும் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி குட்டி நம்ம ஹேண்ட்பேக்ல இருக்கிறதுக்காக சானிடைசர் வாங்கினேன் ஸோ இதுவுமே வந்து காருக்கு வந்துட்டு பின்னாடி நம்ம ஹேண்ட் சானிடைசர் போட வேண்டியதா இருக்கு அதனால நான் வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இந்த பாத் அண்ட் பாடி வொர்க்ஸ் வந்து ஹேண்ட் சானிடைசர் வாங்கி என்னோட பேக்ல வந்து நான் தொங்க விட்டு தான் இருப்பேன் இப்போதான் வந்து அந்த பழக்கெல்லாம் விட்டு போச்சு இப்போ இது வந்து கண்டிப்பா கட்டாயம் ஆகி போச்சு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுகர் லெமன் ஹேண்ட் சானிடைசர் இருக்கு ஸோ இது வந்து $1.50 அதே மீன் $1.50 இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சுகர் குக்கின் இருக்கு ஸோ ரொம்ப சின்னது இவ்வளோதான் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுச் வாங்கணும் இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் வந்து இப்படியே வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து அடக்கமும் ஒரு பவுச் இதுவும் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆக்சுவலா ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஆக்சுவலாக சம்மருக்குன்னு நான் வாங்கினேன் ஏன்னா சம்மர்லேயும் எனக்கு தெரிஞ்சு கொரோனா போகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம பேக்ல வந்து இப்படி மாட்டி விட்டுருக்கேன் ஸோ இது வந்து பாப்பா விளையாடிட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ அதனால இது வெளியில இருக்கு ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு சிம்பாலிக்கா வந்து இந்த மாதிரி கேமரா வச்ச மாதிரி நான் வாங்கினேன் இது வந்து இதுக்கு செட் ஆகுற மாதிரி வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து இப்படி நம்ம தொங்க விட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $5 போட்டிருக்காங்க அதான் அந்த பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினோம் ஸோ $5 எல்லாம் ரொம்ப டூ மச் இதுக்கு ஸோ பை ஒன் கெட் ஒன்ன்றது $2 அதுவும் அந்த பியூட்டி இதில் 30-10 ஆஃப் போச்சுன்னா
இது மேபி லைக் $100 அந்த மாதிரி வந்திருக்கும் சோ அவ்வளவுதான் இன்னைக்கான ஹால் வீடியோ ஐ ஹோப் இந்த gift set எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு பொதுவாவே இந்த மாதிரி gift இல்ல ஏதோ ஒன்னு காமிக்கறானே பார்க்க பிடிக்கும் என்னை மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்களா அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ நான் பண்ணேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க என்னோட சேனல்ல கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா subscribe பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் until then bye and thank you all for watching